அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளார் கூறிய வரலாறு என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொன்ன செய்திகளையும், அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, நாம் ஏற்று நடக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்நோக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய, தனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக தற்கொலையை தீர்வாக தேடக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்துல வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்ததாக நமக்கு குறிப்பிடுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 1421 செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடந்த காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக வழங்கி இருந்தான். இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நாம் அல்லாஹுடைய பாதையிலேயே உதவி செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து அவர் தர்மம் செய்வதற்காக போகிறார். தர்மம் செய்வதற்காக சென்று ஃபஹரஜ பி சதகத்திஹி, தர்மம் செய்யக்கூடிய அந்த பொருளை எடுத்து சென்று ஃபவலஹா ஃபி யதி சாரிக், அந்த தர்ம பொருளை ஒரு திருடனுடைய கையில கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ இப்படி கொடுத்துட்டு வந்த பிறகு திரும்ப அடுத்த நாள் காலையில மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இப்படி நேற்று ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யப்பட்டது, அது வந்து ஒரு திருடனுக்கு போய் தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது. தர்மம் செஞ்ச ஆள் என்ன செய்யல, ஒரு ஏழைக்கு கொடுத்தாலாவது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா ஏழைக்கு கொடுக்காம ஒரு திருடருடைய கையில போய் காசை கொடுத்துட்டு வந்துட்டாங்களே. திருடனை இன்னைக்கு எதுக்கு ஆசைப்படுறான், எப்படியாவது மக்களுக்கு தெரியாம அவனுடைய பொருளாதாரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப மக்களுக்கு தெரியாம பிறருடைய பொருளாதாரத்தை எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவன் கையில போய் இப்படி ஒரு ஆள் தர்மம் பண்ணிட்டு வந்துட்டாரே என்று இவரை குறித்து அடுத்த நாள் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். திரும்ப அந்த ஆள் என்ன முடிவை எடுக்கின்றார், சரி நம்ம நேற்றுதான் திருடனுடைய கையில கொடுத்துட்டோம், மீண்டும் நான் தர்மம் செய்வேன் என்று அடுத்த நாள் சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய தர்ம பொருளோடு எடுத்து வெளியே செல்லுகிறார். வெளியே போய் என்ன செய்து விடுகிறார், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய கையில கொடுத்துடுறாங்க. திரும்ப அடுத்த நாள் மக்கள் பேசுகிறார்கள், நேற்று இரவு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்குதே, ஒரு நல்ல பெண்ணுக்கு தர்மம் செய்தாலாவது கரெக்டா இருக்கும், ஒழுக்கத்தை பேணாதே தன்னுடைய கருப்பை கூட காசுக்காக விற்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல போய் இப்படி ஒரு ஆள் தர்மம் பண்ணிட்டு வந்துட்டாரே என்று அவரை குறித்து மக்கள் என்ன செய்யறாங்க, அடுத்த நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதும் அவர் முடிவெடுக்கிறாரு, சத்த கண்ணே, நான் நிச்சயம் தர்மம் செய்யத்தான் செய்வேன் என்று அடுத்து என்ன செய்கிறார், மூன்றாவதும் அவர் தர்மம் செய்ய போறாரு. அப்படி தர்மம் செய்ய போன நபர் ஒரு செல்வந்தருடைய கையில போய் காசை கொடுத்துட்டு வந்துடுறாரு. அப்பையும் மக்கள் பேசுறாங்க, து சுத்திக்க அலா கனியின், இன்றைய தினம் ஒரு செல்வந்தருக்கு தர்மம் வழங்கப்பட்டு இருக்கிறது என்று இப்படி மக்கள் பேசும் பொழுது, இப்படி ஒவ்வொரு தடவையும் முதல் தடவை ஒரு திருடனுடைய கையில காசை கொடுத்தாரு, அப்படி காசை கொடுக்கும் போதும் அவர் சொன்னார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்காகத்தான் அதை செய்தேன், உனக்கே எல்லா புகழும், நான் இன்றைக்கு அந்த காசை போய் கொடுத்தோம்னு சொன்னா உன்னிடத்துல நன்மை எதிர்பார்த்து உனக்காகத்தான் செஞ்சிருக்கிறேன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா சாரிக்கின் வ அலா ஜானியத்தின் வ அலா கனியின், நான் திருடனுள்ள கையில கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது ஒரு விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது ஒரு செல்வந்தனிடத்துல கொடுத்ததாக இருக்கட்டும், நான் செய்த இவ்வளவு காரியங்களும் உன்னுடைய புகழை எதிர்பார்த்து உன்னுடைய திருப்தியை எதிர்பார்த்து நான் இந்த காரியத்தை செஞ்சேன் என்று அந்த நபர் சொல்லுகிற பொழுது அப்பந்தான் அந்த நபருக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. வேறு சில நபிமொழிகள்ல இறைவன் வானவரையே அனுப்பி சொன்னதாக சில கூடுதல் தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த நபருக்கு என்ன எடுத்து சொல்லப்படுகிறது, அம்மா சதக்கத்துக்க அலா சாரிக்கின், நீங்க முதல் நாள் திருடனுடைய கையில போய் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தீங்களே,
உங்களுடைய அந்த தர்மம் என்பது அவன் தன்னுடைய அந்த திருட்டு தொழிலிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த பாவமான காரியத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த தர்ம பொருள் பயன்படலாம். அம்ம ஜானியத்து, அடுத்து ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு நீங்க தர்மம் பண்ணீங்களே, அந்த தர்மம் என்பது ஃபலஅல்லஹா அன் தஸ்தஇஃப அன் ஜினாஹா. அந்த பெண் தன்னுடைய விபச்சார தொழிலை விட்டுவிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நீங்க கொடுத்த அந்த தர்ம பொருள் பயன்படலாம். அடுத்து மூன்றாவது நபர் குறித்து அவருக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, அம்மல் கனியு, செல்வந்தருக்கே நீங்க போய் கையில காசு கொடுத்தீங்களே, உங்களிடத்துல எந்த செல்வந்தர் காசை பெற்றாரோ அவர் அவர் இனிமே எப்படி மாறக்கூடும், இறைவன் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலேயே செலவு செய்வதற்கு நீங்க எப்படி அவர் கையில போய் நீட்டினீங்களோ, நீங்க எப்படி ஒரு செல்வந்தருக்கு உதவி பண்ணீங்களோ, அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை இதே போன்று பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களுடைய அந்த தர்ம பொருள் பயன்படும். ஆக மொத்தம் நீங்க அந்த மூன்று நபர்களையுமே ஒரு திருடனாக இருந்தவரை திருத்துவதற்காக உங்களுடைய பொருள் பயன்படுத்தப்படலாம். ஒரு உபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தான் செய்யக்கூடிய தவறிலிருந்து திருத்துவதற்காக இந்த தர்ம பொருள் பயன்படுத்தப்படலாம். இறைவனுடைய பொருளாதாரத்தை பிறருக்கு வாரி வழங்காத ஒரு செல்வந்தரை இனி வருகிற காலத்தில் அவரை ஒரு குடைவுள்ளலாக மாற்றுவதற்கு உங்களுடைய பொருள் பயன்படுத்தப்படலாம் என்று இப்படி கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். சரி, இது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தானே, இந்த நிகழ்வு இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நமக்கு என்னென்ன செய்திகளை எடுத்து சொல்லுகிறது, நாம இந்த செய்திகளிலிருந்து பெற வேண்டிய பாடங்களாக படிப்பனையாக நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏராளமான தகவல்கள் நமக்கு இந்த செய்தியில இருக்கு. முதல் செய்தி என்ன, இன்றைக்கு நாம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பிற மக்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து, பிற மக்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. எப்ப நம்ம பிற மக்களுடைய புகழை எதிர்பார்த்து ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைக்கிறோமோ, எப்ப மக்கள் நம்மளை புகழ் வாங்கலோ அப்ப மட்டும்தான் நாம செய்வோம். இன்றைக்கு நாம தொழுகையை நிலைநாட்டுறோம், தொழுகைங்கிறது ஒரு நன்மையான காரியம்தான். அந்த தொழுகையினுடைய நன்மையை அல்லாட்ட தானே எதிர்பார்க்கணும், அல்லாட்ட நன்மை எதிர்பார்க்காம நம்ம மனைவி நம்மளை தொழுகையாளின்னு சொல்லணுங்கிறதுக்காக நாம் அந்த தொழுகையை கடைபிடித்தால் எவ்வளவு நாள் மனைவி சொல்றாங்களோ அதுவரைதான் நம்ம அந்த காரியத்தை கடைபிடிப்போம். மனைவி நம்மளை பத்தி பேசலன்னு வைங்க, நம்மளுடைய தொழுகையை பற்றி எடுத்து சொல்லலன்னு வைங்க, நாம் அந்த தொழுகையை கடைபிடிக்க மாட்டோம். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம தர்மம் செய்ய நினைக்கிறோம், இன்றைக்கு பிற மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நாம தர்மம் செய்ய வேண்டும் என்று வந்தால் எப்ப மக்கள் நம்மளை புகழ்றாங்களோ அப்ப மத்திரம்தான் நாம பிற ஆட்களுக்கு உதவி செய்வோம். அல்லது மக்களுடைய பார்வையில எப்ப நம்ம தர்மம் செஞ்சா அதை எல்லா நபர்களும் பார்ப்பாங்க, நம்மளை குடைவள்ளல்னு சொல்லுவாங்க என்ற ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் நாம் அந்த தர்மம் செய்வதற்கு முன் வருவோமே ஒழிய, மக்கள் யாருமே இல்லாத நேரத்துல ஒரு நன்மையான ஒரு காரியம் செய்ய வேண்டிய நேரத்தில் நமக்கு அது போன்ற நன்மையான காரியம் செய்வதற்கு மனம் வராது. அப்ப நாம் அந்த வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து பெற வேண்டிய முக்கியமான ஒரு பாடம், அந்த செல்வந்தர் என்ன செய்தார், ஒன்றுக்கு மூன்று நாட்கள் தர்மம் செய்தார். முதல் நாளில் ஒரு திருடன்ட்ட போய் கொடுத்தார், இரண்டாவது நாள் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணிடத்திலே கொடுத்தார், மூன்றாவது நாள் ஒரு செல்வந்தரிடத்திலே கொடுத்தார். அவர் செய்யக்கூடிய அத்துணை விஷயத்திற்கும் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உன்னிடத்தில் புகழை எதிர்பார்த்து, உன்னிடத்துல நன்மை எதிர்பார்த்து தான் இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், வேற எந்த மக்களுடைய திருப்தி எதிர்பார்த்து நான் இந்த காரியத்தை செய்யல, முழுக்க முழுக்க உள தூய்மையோடு நான் செய்யக்கூடிய இந்த நல்லறங்கள் அத்துணைக்குமே நீயே எனக்கு கூலிய கூடு என்ற அந்த இஹ்லாசை நமக்கு அந்த செய்தி முதன் முதலாக ஒரு பாடமாக கற்றுத்தருகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஹ்லாஸ் குறித்து நமக்கு ஒரு நபிமொழியை விவரிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 6707வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நபிமொழி அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹு லா யன்லுரு இலா அஜிசாதிக்கும், இறைவன் உங்களுடைய அந்த உடலை அல்லாஹ் உடல்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், வலா இலா சுவரிக்கும் உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும், மாறாக இறைவன் உங்களிடத்திலே கவனிப்பது உங்களுடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தை செய்கிற பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது,
அது ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தீமையான காரியத்தை விட்டு விலகிறதா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்களின் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்ற உங்களுடைய உள்ளங்களை சேர்த்து தான் அல்லாஹ் கவனிப்பானே ஒழிய, உங்களுடைய உள்ளத்துல நீங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டு நாம இந்த உலகத்துல பேரையும் புகழையும் எதிர்பார்த்து விட்டு இறைவனுக்காக எவ்வளவு தர்மம் செய்தாலும், இறைவனுக்காக எவ்வளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும், அது போன்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நம்மிடத்துல ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்த அந்த நபிமொழியில இருந்து நாம பெற வேண்டிய இரண்டாவது படிப்பினை என்ன? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் என்ன செய்வோம் தெரியுமா? எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அது குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, குரான்ல இருந்தா ஹதீஸ்ல இருந்தா நான் அதை செஞ்சிருவேன் என்ற மனோநிலைக்கு வரணும்ல. நாம் அதை தாண்டி கூடுதலா எதை பார்க்கிறோம்? குரான்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா என்று பார்ப்பதை விட நாம் இந்த காரியத்தை செய்யறதன் மூலமா ஊர்ல நாலு பேர் என்னத்தை பேசிக்குவாங்க, நாலு பேர் நாலு விதமும் நம்மளை தப்பா பேசக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள், தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு சிறுவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அந்த திருமணத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, நிறைய விஷயம் மார்க்கத்துக்கு மாத்தமா இருக்கும், அல்லாத சொல்லாத அம்சங்கள் கல்யாணத்தில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. பெண் வீட்டில் விருந்து வைக்க சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லல, ஆனா விருந்த ரொம்ப பயங்கரமாக நடத்துவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக விருந்து வைக்க சொல்ல ஆணே விருந்து கொடுத்தாலும், எந்த திருமணம் குறைந்த செலவுல குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. ஆனா இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, கல்யாணத்தை ரொம்ப பெருசா வைப்பாங்க. ஏன் பெருசா வைப்பாங்க? நாலு பேர் நம்மளை நாலு விதமா சொல்லிட்டா, நம்ம ஒரு பெரிய நம்ம ஊர்லேயே பிறரால மதிக்கப்படக்கூடிய ஒரு செல்வந்தனா இருக்கிறோம், லட்ச லட்சமா கையில காசை வச்சிருக்கிறான், காசு செலவழிப்பதற்கு எவ்வளவு கஞ்சத்தனம் படுறான் பாருங்க என்று பிற மக்கள் நம்மளை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்னைக்கு கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்துறாங்களா இல்லையா? அப்ப இன்றைக்கு பெரும்பாலான மக்களை எடுத்துக்கிட்டா அவங்களுடைய நிலைகள் எப்படித்தான் இருக்கிறது? எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஊர்ல அடுத்தவங்க நம்மளை என்ன பேசுவாங்க, அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன மதிப்பீடு செய்வாங்க என்று பிறருடைய மதிப்பீடை கவனித்து ஒவ்வொரு காரியத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம இருக்கிறோமே. ஆனால் இந்த செல்வந்தரை எடுத்து பாருங்கள், ஒன்றுக்கு மூணு நாள் தர்மம் பண்ணாருல, மூன்று நாள் தர்மம் பண்ணும் பொழுது அடுத்தவங்க பேசுறத கேட்டிருந்தா ரெண்டாவது நாள் அவர் தர்மம் பண்ணிருப்பாரா? முதல் நாளே திருடன்ட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, திருடன்ட்ட கொடுத்த வந்த உடனே மக்கள் எல்லாம் பேசினாங்களே, என்ன இப்படிப்பட்ட ஒரு திருடன்ட்ட போய் கொடுத்துட்டாங்களே என்று பிற மக்களுடைய பேச்சிற்கு மட்டும் மதிப்பளிக்கக்கூடியவராக இருந்தால் அது மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா என்பதை கவனிக்காமல் அடுத்த மக்களுடைய பேச்சிற்கு மட்டும் மதிக்களிக்கக்கூடியவரா இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு தப்ப நான் பண்ணிட்டேனே, திருடன்ட்ட போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேனே, இனிம நான் இந்த மாதிரி காசை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன், இனிம நான் தர்மமே செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவிற்குத்தான் அவர் வந்திருப்பார். ஆனா அங்க என்ன நடக்குது? மக்கள் எல்லாம் பேசுறாங்க, பேசினால் நீங்க என்னமும் பேசிட்டு போங்க, நான் அல்லாவுக்காகத்தான் இந்த ஒரு பணியை செய்யறேன். இரண்டாவது நாள் செஞ்சாங்களா இல்லையா? பொதுவா மக்களை பொறுத்தவரையில நல்ல விஷயம் எதுக்கும் ஆலோசனை சொல்றதுக்கு ஊர்ல நாலு பேர் வரமாட்டாங்க. எங்கெல்லாம் அந்த ஊர்ல நாலு பேர்ன்ற பேச்சு வருதோ அந்த மக்கள் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எப்படித்தான் இருக்கும்? மார்க்கம் சொல்லாத விஷயமா தான் இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு ஆள் மௌத்தாயிருவாங்க, மௌத்தானவங்களை நாம குளிப்பாட்டுவோம், மௌத்தானவங்களை நாம கஃன் இடுவோம், மௌத்தானவங்களுக்கு நாம ஜனாசா தொழுகை நடத்துறோம், மௌத்தானவங்களை அடக்கம் செய்கிறோம். இப்படி நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மரணிக்கிற பொழுது நாம அவங்களை அடக்கம் செய்கிற பொழுது அப்பங்கூட இன்னைக்கு பல மக்கள் என்ன பாக்குறாங்க? ஏகத்துவ கொள்கையில இருக்கிற மக்களும் சரி, இந்த மௌத்து வீட்டுலயாவது நாம ஊருக்கு ஒத்து போயிடுவோமே, யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது, வீட்டுல ஜனாசாவை வச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு, இந்த நேரத்துல மார்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் பாரு, ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் என்ன என்று யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது என்று பிற மக்கள் ஒரு விஷயத்துல வந்து சொல்றாங்கன்னா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படித்தான் இருக்கும்? மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்துல ஆர்வம் ஊட்டுற மாதிரி பெரும்பாலும் பேச மாட்டாங்க. அப்படித்தான் அந்த செல்வந்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது. மூணு பேருக்கு உதவி செய்யும் போது கூட சரி, இப்படி ஏழைக்கு கொடுத்து இவர் வந்து ஒரு திருடனுக்கு கொடுத்தாரு, அவர் திருந்த வாய்ப்பு இருக்கும் யாராவது சொன்னாங்களா? விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க, இந்த பெண் இந்த தன்னுடைய காசுக்காகத்தான் தன்னுடைய கருப்பையே வித்துக்கிட்டு இருந்தாங்க, இனிமே இந்த பெண் அது போன்ற தவறு செய்யாமல் இருக்க ஒரு வாய்ப்பு அமைந்துச்சு, யாராவது பேசினாங்களா? அப்ப இதுதான் பொதுவா மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? வெளியே உள்ளவங்க ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால் பெரும்பாலும் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய தூண்டுவாங்க. அதுல ஒரு ஏகத்துவவாதி எப்படி இருக்கணும், நாம அதுல என்ன பாடம் படிக்கணும்,
நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, நம்ம நட்பு வட்டத்தில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க என்பதற்காக நாம மார்க்க சட்ட திட்டங்களில் இருந்து குறைந்து போனோமே ஆனால் நாம இந்த வசனத்திலிருந்து பெற வேண்டிய அந்த பாடங்களை நாம முழுசாக பெறல. இந்த சம்பவத்திலிருந்து நாம பெற வேண்டிய பாடங்கள் என்ன? மக்கள் என்ன பேசினாலும் சரி, இறைவன் எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய சொன்னால் நான் இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து அதை செய்து கொண்டே இருப்பேன் என்ற இந்த ஒரு மனோநிலை நாம் இருந்து இந்த மனோநிலையில தான் நாம இருக்கணும். அதற்கு இந்த வரலாற்று சம்பவம் ஒரு பாடமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த வரலாற்று சம்பவத்தில் இன்னொரு படிப்பனையும் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு சில நபர்கள் இன்னைக்கு ஏகத்துவ கொள்கைக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்க, சரி நாமளும் மக்களிடத்துல மார்க்கத்தை சொல்வதற்காக ஒரு சிறந்த தாயியாக நாமளும் உருவாகணும் என்று இன்றைக்கு சில நபர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பிரச்சாரத்தின் மீது அதிகம் ஆர்வத்தோடு இன்றைக்கு தாவா களத்துக்கு வர்றாங்க. தாவா களத்துல வரும்போது சில நேரங்கள்ல மக்களுக்கு பயான் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலேயே ஒரு ஆள் பேசுறாங்கன்னு வைங்க, எல்லாமே கரெக்டாவா பேசற முடியும்? இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஆள் பேசிட்டே இருந்தாலும் அவரும் ஒரு பயான்ல ஒரு தயார் பண்றதா இருந்தார், அந்த குறிப்புக்கு தயார் பண்றதுக்கு பல மணி நேரங்கள் உட்காரணும். பல மணி நேரங்கள் உட்கார்ந்து அதுக்குன்னு மெனக்கெட்டு அந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 20 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுக்கடுத்தும் அவருடைய பேச்சுல கொஞ்சம் சில வார்த்தைகள் எல்லாம் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. சில நேரம் திக்கி திக்கி பேச ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, அப்பந்தான் அந்த பேச்சாளர் களத்துக்கு வருவாங்க. ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும், நாமளும் ஒரு சிறந்த ஒரு அழைப்பாளராக வரணும் என்று அப்பந்தான் அந்த பேச்சாளர் வட்டத்துக்குள்ள வர்றாங்க. முதல் பயான் ஏறின உடனேயே ஏதாவது அவருக்கு திக்க ஆரம்பிக்குமா? கீழே உள்ள மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க, இவன்லாம் வந்து பேச வர்றான் பாரு, இவன் எதுக்கு நம்மளுக்கு வந்து பயானுக்கு வந்து பேச வர்றான், இதுக்கு இன்னைக்கு வேற தாயி வந்தா நல்லா இருக்குமே, வேற ஒரு தாயி சிறந்த ஒரு கருத்தை நம்ம சொல்லிட்டு போயிருவாங்களே. இப்படி ஆரம்ப கட்டத்தில் நாம் வரும் பொழுது சில நேரங்களில் நம்மளுடைய பேச்சை மட்டம் தட்டுவதற்காக கூட சில ஆட்கள் வந்து சொல்லலாம். இப்படி சொன்ன உடனே இன்னைக்கு சில ஆட்களுடைய நிலை எப்படி இருக்குது? நான் பேசுறதுக்கு முயற்சி எடுத்தேன், ஆனா இப்படி திக்கி திக்கி பேசுறேன், இனிமே நான் பயானே பேச மாட்டேன், இனிமே நான் ஜும்மாவிலேயே நான் ஜும்மா மேடையிலே ஏறவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அது வராது என்று ஒரு விஷயத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்று தெரிந்த உடனேயே அப்படியே பின்வாங்கி போகக்கூடியவர்களாக, தாவாங்கிறது நன்மையான விஷயம்தான், அந்த நன்மையான விஷயத்தில் அப்படியே பின்வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்களே, அந்த தன்மை நம்மள்கிட்ட வரக்கூடாது. அப்ப இன்றைக்கு நாம மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற சில நன்மையான காரியத்தை செய்ய நினைக்கிற பொழுது ஆரம்பத்தில் சில தடங்கள் மாதிரி வரலாம். அந்த தடங்கள் வந்து விட்டது என்பதற்காக அப்படியே நாம் பின்வாங்கி விட்டோமே ஆனால் கடைசி வரை அந்த நன்மையான காரியத்தில் நாம ஒரு உறுதியா செய்ய முடியாது. என்ன தடங்கள் வந்தாலும், என்ன ஒரு நெருக்கடி வந்தாலும், இறைவன் சொன்ன ஒரு நல்ல விஷயத்திற்காக நான் வந்து விட்டேன், அப்படி இறைவன் சொன்ன நல்ல விஷயத்திற்காக நான் வந்து விட்டால் அதுல உள்ள நெருக்கடி தடங்கள் எதையும் பார்க்காமல் நான் என்னுடைய இலக்கை அடைந்து கொண்டே இருப்பேன் என்ற அந்த ஒரு மனோநிலை வரணும். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்திலே பாடம் நடத்துகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் நம்முடைய விஷயத்திலே முயற்சி எடுக்கிறாங்களோ, நகுதி என்னும் சுபலனா, நாம் அவருடைய அந்த விஷயத்தை என்ன செய்வோம், லேசாக்கி விடுவோம். நம்ம அல்லாஹ்வுடைய விஷயம் அது எதுவா இருக்கட்டும், அது ஒரு தர்மம் செய்யறது, தொழுகிறது, அல்லது மக்களுக்கு தொழுகை நடத்துறது. முதன் முதல்ல நாம மக்களுக்கு தொழுகை நடத்த வந்திருப்போம். சில நேரங்கள் அந்த கிராத் ஓதும் போது சில வசனங்கள் நமக்கு மறந்து போயிருக்கும். இப்படி மறந்துருச்சு மக்கள் ஏதாவது நினைப்பாங்களே நினைச்சிட்டோம்னு வைங்க, அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் நாம மக்களுக்கு இமாமா நின்று தொழுகை நடத்த முடியாது. நிறைய குரான் வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணாம இருப்போம். அப்ப இது போன்ற சில தடங்கள் வந்தாலும் நான் இறைவனுடைய அந்த விஷயத்துல முயற்சி எடுப்பேன், நான் இன்னும் மக்களுக்கு நல்ல முறையில படித்து சிறந்த முறையில மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவனாக இருப்பேன், அல்லது பயான் பேசக்கூடிய ஒரு தாயியாக இருந்தால் இன்னும் என்னுடைய தாவா களத்தை மெருகேற்றுவதற்காக நிறைய முயற்சி எடுப்பேன். எனக்கு ஆரம்பத்துல ஒரு சின்ன தடங்கள் வந்து விட்டது என்பதற்காக அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். யார் தன்னுடைய இறைவனுடைய அந்த பாதையில முயற்சிக்கிறாங்களோ அவர்களுடைய அந்த பாதையை லேசாக்குவதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறானே. அப்ப அந்த ஒரு வசனத்திலிருந்து நாம ஒரு பாடமாக எடுக்கணும். இன்றைக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள்ல சில நேரம் நம்ம ஆர்வமா வந்து செய்ய நினைப்போம், ஆரம்பத்துல சில தடங்கல்கள் வருகிற பொழுது அதிலிருந்து பின்வாங்கக்கூடிய சில தன்மைகள் இன்றைக்கு நமக்கு இருக்குது. அப்படி நாம் இருக்க கூடாது என்பதற்கு இந்த நபிமொழி ஒரு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த வரலாற்று நிகழ்வுகள்ல இருந்து நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம், அவர் வந்து இது போன்ற ஒரு திருடனுக்கு உதவி செஞ்சாலும் கடைசில இறைவன் வானவரை அனுப்பி அந்த திருடனை கூட நல்லவனாக அல்லாஹ் மாற்றக்கூடும்.
விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை கூட இனி வருகிற காலத்தில் தன்னுடைய கருப்பை பேணக்கூடிய ஒரு பெண்ணாக அல்லாஹ் ஆக்கக்கூடும். பிறருக்கு செல்வத்தை தானம் செய்யாத ஒரு செல்வந்தரை கூட இனி வருகிற காலத்தில் தானம் செய்ய அல்லாஹ் வைக்கக்கூடும் என்று ஒரு செய்தி பின்னாடி சொல்லப்படுகிறது. அந்த துணுக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, நாமும் இது போன்று சில மக்கள் தவறுகள் செய்கிற பொழுது நாம் அதுல கொஞ்சம் களம் இறங்கி கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களையும் திருத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுத்தால நமக்கு குர்ஆன்ல கடந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல உள்ள ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்டாங்களே, அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவர்களையே ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக அந்த சமுதாயத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கீழே வைத்திருந்தவனாகத்தான் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் இருந்தான். அந்த ஃபிரௌன் என்ன சொல்லி வந்தான், அன ரப்புக்கும் லஅலா, நான் தான் உங்கள் எல்லாத்தையுமே படைத்த இறைவனில் மிகப்பெரிய இறைவன், நீங்க எந்த இறைவனெல்லாம் நம்புறீங்களோ உங்க இறைவனை விட பெரிய இறைவன் நான் தான் என்று ஃபிரௌன் அன்றைய சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்கிறான். அப்ப அந்த அளவிற்கு கெட்டவனாக இருந்த அந்த ஃபிரௌனை தான் அல்லாஹ் என்ன பண்ற, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்புறான், நீங்க அந்த ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க. மூசா நபி சொல்றாங்க, இறைவன் எனக்கு வந்து திக்கு திக்கு பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது, இன்னும் என் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு வேற இருக்குது, அவங்க வந்து என்னை தண்டிச்சிருவாங்கன்னு நான் பயப்படுறேன், நீங்க எனக்கு துணையாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நீங்க அனுப்பிச்சு வையுங்க என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்த ஒரு நிகழ்வையும், திரும்ப அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய தோழர் இருவரையுமே நீங்க ஃபிரௌன் இடத்துல போங்க, எவன் தன்னை இறைவனுக்கெல்லாம் பெரிய இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவனிடத்துல போய் நீங்க பிரச்சாரம் செய்யுங்க. அப்படி நீங்கள் பிரச்சாரம் செய்தால் ஃபலஅல்லஹு ஐயதக்கர், அவன் படிப்பினை பெறக்கூடும், அவன் இறைவனை அஞ்சக்கூடும், அவனுக்கு போய் நீங்க மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யுங்க என்று அல்லாஹு தஆலா இருவரையும் இறை தூதராகவே ஃபிரௌனிடத்தில் அனுப்பி வைத்த ஒரு நிகழ்வை பார்க்கிறோமே. அப்ப அந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, எப்படி ஃபிரௌன் ஒரு பெரிய கொடியவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனை திருத்துவதற்கு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினானோ, அதுபோல இன்றைக்கு நம்முடைய காலத்துல யாரும் எந்த நபியும் இனிமே வரமாட்டாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இறைவன் இந்த நபித்துவத்திற்கு முடிவை வைத்து விட்டான். அவங்களுக்கு பிறகு இந்த உலகத்துல யாருமே இறைவனுடைய தூதர வரமாட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப இன்றைக்கு நம்முடைய காலத்துல எத்தனையோ பல கெட்டவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திற்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் முஸ்லிம் அல்லாத எத்தனையோ மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்க வேண்டிய ஒரு பணியும் ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்ப இதை நீங்க கவனத்தில் கொண்டு எப்படி அந்த செல்வந்தர் மேற்கொண்ட அந்த நல்ல காரியம் அந்த கெட்டவர்களை திருத்துவதற்கு ஒரு முயற்சியாக இருந்ததோ, அதுபோல இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில இறைவன் சொன்ன பல நன்மையான காரியங்களை செய்து இறைவன் சொன்ன இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற அந்த அழைப்பு பணியை செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்டவர்களையும் நல்லவர்களாக மாறுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் உதவியை நாடி நாம் நம்முடைய பிரச்சார களத்தையும் கொண்டு போகணும். இதுவெல்லாம் அந்த கடந்த கால நிகழ்வுல அந்த செல்வந்தர் தர்மம் செய்த அந்த வரலாற்று நிகழ்வுகள்ல இவ்வளவு பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடந்த காலத்துல நடந்ததாக இன்னொரு வரலாற்று நிகழ்வு. சுனன் அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி, இதனுடைய பகுதி அபூதாவுத் இந்த ஹதீஸ்ல வந்து பெரிய அளவுல இருக்குது. முஸ்லிம்ல 6847 செய்தியில அதுவே கொஞ்சம் ஷார்ட்டா சின்ன அளவுல இருக்கிறது. என்ன சொல்றாங்க, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல இரண்டு நபர்கள் இருந்தார்கள். அந்த ரெண்டு நபர்கள் எப்படி இருந்தாங்க, ஃபகான அஹதுஹுமா யுஸ்னிபு, அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் முழுக்க முழுக்க தவறு செய்யக்கூடியவராக தவறிழைப்பவராகவே இருந்தார். வல் ஆஹரு முஜ்தஹிதுன் ஃபில் இபாதா, ரெண்டாவது நபர் வணக்க வழிபாட்டில் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு ஆளுடைய வாழ்க்கை பயணம் பார்த்தா இந்த உலகத்துல முழுக்க முழுக்க எப்படித்தான் போய்கிட்டு இருக்குது, என்னென்ன தவறுகள் செய்யலாமோ அந்த தவறை நோக்கியே பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொருவருடைய நிலை இவருக்கு நேர் மாற்றமா, இறைவன் எதையெல்லாம் இபாதாவாக குறிப்பிடுகிறானோ,
எதையெல்லாம் வணக்க வழிபாடாக குறிப்பிடுகிறானோ அந்த வணக்க வழிபாடுகளிலேயே தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவராக, பல நன்மையான காரியங்களை செய்யறதிலேயே தன்னை அதிகம் அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இப்படி இரண்டாவது நபர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நல்லவர் ஒரு முறை என்ன பண்றாரு, தவறு செய்யக்கூடியவரை பார்க்கிறாரு. தவறு செய்யக்கூடியவரை பார்த்தா சும்மா இருக்கலாமா? பொதுவாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, பனு இஸ்ரவேல் சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்குள்ள மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை பார்த்து நாம சும்மா இருக்கக்கூடாது. அதிகாரம் இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கணும். அதிகாரம் இல்லைன்னு சொன்னா நாவால எடுத்து சொல்லி அந்த தீமையை தடுக்கணும். இது பொதுவா இறைவன் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தானே. அப்ப அந்த வணக்க வழிபாடுகள்ல தன்னை அதிகம் ஈடுபடுத்தி அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அந்த சகோதரனை பார்க்கிறார். அந்த தன்னுடைய சகோதரன் என்ன பண்றான், முழுக்க முழுக்க பாவமான காரியத்தை செய்கிற பொழுது ஏன் இந்த மாதிரியான பாவமான காரியத்தை செய்யற என்று பொதுவா அவருக்கு தாவா பண்றதையும் ஒரு வளமுறையாகவே கையில வச்சிருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் இந்த வணக்கசாலி அந்த பாவம் செய்யக்கூடியவனை ஒரு நாள் பாவம் செய்யும் போது பார்க்கிறார். அப்படி பாவம் செய்யும் போது பார்த்த உடனே அப்போது இவர் அவர்கிட்ட சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, அந்த தப்புல இருந்து விலகி வந்துறேன் என்று என்ன செய்கிறார், அவர்கிட்ட வந்து சொல்றாரு. ஆனா அந்த தவறு செஞ்ச அந்த ஆள் என்ன பண்றாரு, ஹல்லினி வ ரப்பி அபுஇஸ்த அலைய ரகீபா. இன்னைக்கு நம்ம மக்கள் கேட்கிற மாதிரி, நீ என்ன என்னை கண்காணிக்கிறதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறியா, நான் என்னென்ன தப்பு செய்யறனோ என்னைய பார்த்துட்டு என்னைய திருத்துறதுக்கு தான் அல்லாஹ் உன்னை அனுப்பிச்சிருக்கிறான. சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, ஏன் வரதட்சணை வாங்குறீங்க, ஏன் வட்டி வாங்குறீங்க, ஏன் இந்த பாவத்தை பண்றீங்க, அந்த பாவத்தை நான் செஞ்சா உங்களுக்கு என்ன, நீங்க என்ன எங்களை திருத்துறதுக்கு தான் இந்த உலகத்துல வந்திருக்கீங்களோ என்று இன்றைக்கு நம்மள சில ஆட்களை கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த தவறு செய்யக்கூடியவர் சொல்றாரு, இறைவன் மீது ஆணையாக நான் என்ன தப்புனாலும் பண்ணுவேன், என்னை நீங்க திருத்துறதுக்கு தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறீங்களா, அதுக்கு தான் நீங்க இறைவனால ஒரு கண்காணிப்பாளராக எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீங்களா என்று கேட்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்து விடுகிறது. அந்த வணக்க சாலைக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டு சொல்லுகிறார், வல்லாகி லா யக்ஃபிருல்லாஹுலக, இறைவன் மீது ஆணையா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். தாவா பண்ணி பாக்குறாங்க, அவர் கேட்ட கேள்வி என்ன, என்னைய கண்காணிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்குதா என்று சொன்ன உடனே, நான் அப்படி தப்பு செய்யறது தானே கண்டிச்சேன், நீ இப்ப மீண்டும் தப்பு செய்வன்னு சொன்ன அல்லாஹ் உன்னைய மன்னிக்கவே மாட்டான். இன்னொரு நபி மொழியில கொஞ்சம் கூடுதலாக வருகிறது, லா யுதுஹிலுக்கல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் உன்னை மறுமையில சொர்க்கத்தை நுழைவிக்கவே மாட்டான், நீ எல்லாம் சொர்க்கமா போக போற, நீ எல்லாம் சொர்க்கம் வரவே முடியாது என்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே அவ்விருவருடைய அந்த உயிர்கள் இறைவனால் கைப்பற்றப்படுகிறது. இறைவனால் கைப்பற்றப்பட்ட பிறகு ஃபஜ்தமா இந்த ரப்பில் ஆலமீன், அகிலத்தினுடைய இரட்சகனான இறைவனிடத்துல அந்த இருவரும் ஒன்று திரட்டப்படுறாங்க. அப்ப அல்லாஹு தாலா அந்த வணக்கசாலியை பார்த்து கேட்கிறான், குந்த பி ஆலிமா, நீ என்னை அறிந்தவனாக நீ இருந்தாயா, அவ் குந்த அலா மாஃபி எதி காதிரா, என் கையில உள்ள அந்த விஷயத்திற்கு நீ ஆற்றல் பெற்றவனாக இருந்தியா, இறைவனாகிய எனக்கு உள்ள ஒரு நாலேஜ் உனக்கு இருந்ததா, நான் ஒவ்வொருவனுக்கு என்ன வைத்து இருக்கிறேன், என்னென்ன விதியை என்னென்ன நியதியை ஏற்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய கைவசம் உள்ள ஒரு விஷயத்தை எல்லாம் நீ அறிந்தவனாக இருந்தாயா, நீ ஆற்றல் படைத்தவனாக இருந்தாயா என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபகாலில் முதுனிப், யார் தப்பு செய்தவனாக இருந்தானோ அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், இதுஹ ஃபதுஹுலில் ஜன்னா, என்னுடைய அருளினால் நீ சொர்க்கத்திற்கு போய்விடு. மற்றவராக இருக்கிற அந்த வணக்கசாலிக்கு அல்லாஹ் சொல்றான், இதுஹபு பிஹி இலன்னார், நீ நரகத்தை நோக்கி போய்விடு. அப்ப இந்த செய்தி இத ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வாக சொல்லி காட்டுறாங்க. இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது, அவர் அழைப்பு பண்ணி தாவா செய்கிறார். தாவா செய்யும் போது ஒருவர் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை சுட்டி காட்டுவது இது தாவா செய்யக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கடமை. அவர் ஒரு படி மேல என்ன அதிகாரத்தை கையில் எடுக்கிறாரு, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில எடுத்து, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், என் பேச்ச மீறியும் இப்படியா நடப்பேன், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். மன்னிக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உள்ளது தானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுகிற அந்த பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமே யஷா, அந்த இணை வைப்பிற்கு கீழ்நிலையில உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அது மன்னிக்கிறது மன்னிக்காம இருக்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது.
இறைவனுடைய நாட்டம் இருந்தால் எந்த ஒருவனுக்கு நாளும் அவன் இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில மரணித்தானே ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அப்ப இந்த அளவுக்கு அது அல்லாஹுடைய ஒரு அதிகாரமாக, பாவ மன்னிப்புங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுக்குமே மட்டுமல்ல ஒரு அதிகாரமாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை தாவா செய்கிறோம் என்ற பெயரில் இந்த ஒரு வணக்கசாலி என்ன செய்யறாரு, அல்லாஹுடைய அதிகாரத்திற்கு சொந்தம் கொண்டாடி அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் அவனை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கவே மாட்டான். மார்க்கத்துல சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது, இந்த காரியம் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம், இந்த காரியம் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம், அப்படிப்பட்ட விஷயங்கள் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தாவா பண்றதா இருந்தால் இவ்வளவு பாவம் பண்றிய இது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு குற்றம் தானே, அல்லது ஒருவர் நன்மை பண்றாரு இந்த நன்மை இன்னும் தொடர்ச்சியா செய்யுங்க இது சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்க, இப்படி சொல்லிக்கடலாம். ஆனா ஒரு ஆளை பார்த்து நீ சொர்க்கமே வர முடியாது அல்லது நீ நரகத்துலதான் என்றென்றும் கிடப்ப என்று இப்படி ஒருவன் சொல்லுகிறானே ஆனால் அவன் அல்லாஹுடைய அதிகாரத்துல கையில் எடுக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் அந்த வணக்கசாலியை பார்த்து கேட்டான், இறைவனாகி என்னை நீ அறிந்தவனா, என்னுடைய சக்திக்குட்பட்ட என்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட விஷயத்தை எல்லாம் நீ அறிந்தவனா, யாரை நான் மன்னிப்பேன், யாரை நான் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பேன், அது போன்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பாவம் செய்தவனை சொர்க்கத்திற்கு போக வைத்து விட்டு இறைவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தவனை அல்லாஹு தஆலா நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிட்டான் என்கிற இந்த ஒரு நிகழ்வை கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிமில் எப்படி அந்த செய்தி வருகிறது, அன்ன ரஜுலன் அந்த மனிதர் சொன்னார், கால வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலானின், இறைவன் இன்னாரை இறைவன் மீது ஆணையாக மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்ன உடனே அப்ப அல்லாஹ் சொல்றான், வ இன்னல்லாஹ தஆலா கால மன்தல்லதி யத்அல்லா அலைய அன்லா அக்ஃபிரலி ஃபுலான், இந்த மனிதனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று என்னுடைய அதிகாரத்தை சொன்னவன் இருக்கிறானே யார் அப்படி சொன்னான், அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனை நான் மன்னித்து விட்டேன், நீ யாரை பார்த்து மன்னிக்க மாட்டா என்று சொன்னாயோ அவனை நான் மன்னிச்சு அவனை சொர்க்கத்தை கொண்டு போறேன், உன்னுடைய அமல்களை நான் நாசமாக்கி விட்டேன், என்னுடைய அதிகாரத்தை நீ சொந்தம் கொண்டாடுவியா, இறைவனுடைய அதிகாரத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு அப்படி எந்த ஒரு ஆளு இருக்கிறாங்களா, அது இறைவனுடைய வணக்கசாலியாகவே இருக்கட்டும், இறைவனுடைய வணக்கசாலிகள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா, அப்படி யாரேனும் இறைவனுடைய அதிகாரத்தை கையில எடுப்பார்களே ஆனால் நான் அவங்களுடைய அமல்களையும் அழித்து விடுவேன் என்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த ஒரு வரலாற்று நிகழ்வை ஒரு பாடமாக சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 6847 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியில இருந்து நாம பெற வேண்டிய பாடம் என்ன, இன்றைக்கு தாவா களத்துல இருக்கிற நாம தாவா களம்னு இப்படி மைக்கு பிடிச்சி பேசுறது மட்டும் தாவா களம் இல்லை, இப்ப இந்த பயான்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கேட்ட செய்தியை வீட்டுல நம்ம மனைவிக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு வைங்க, நாமளும் தாவா செய்கிறோம் தான் அர்த்தம். இன்னைக்கு பிள்ளைங்க இங்க வராம இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், நம்ம பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், நம்ம நட்பு வட்டத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன செய்தியை பிற ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், எல்லாமே நம்ம தாவா களத்துலதான் இருக்கிறோம். அப்ப அந்த தாவா களத்துல இருக்கிறவங்க அந்த தாவா பணியே செய்தாலும் நாம செய்யற பணி உண்மையிலேயே சிறந்த ஒரு பணி தான். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே, மன் தாவா இலா ஹுதன், யார் ஒருவர் இன்னொருவரை நேரான கொள்கையை நோக்கி அழைக்கின்றாரோ, சரியான அந்த நேர்வழியை நோக்கி அழைக்கிறாரோ, அப்படி அழைக்கக்கூடியவருக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும், அவருடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் அந்த நேர்வழியில் பயணிக்கிறாங்களோ அதனுடைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். அப்ப தாவா பணிங்கிறது நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பணி தான். ஆனா இந்த தாவா பணியிலேயும் நாம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும், நாம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள், நாம மக்களை அழைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், மக்கள்கிட்ட ஒரு தவறு இருந்தாலும் அந்த தவறுகளை கண்டிக்கக்கூடிய விதம், மக்களை கண்டிக்கிறோம் என்ற பெயர்ல ஒருத்த வட்டி வாங்குறான், அந்த வட்டி வாங்குறது மார்க்கத்துல இல்ல, அதை கண்டிக்கிறோம் என்ற பெயர்ல இறைவன் சொன்ன விஷயத்தை கண்டித்தால் பிரச்சனை இல்லை, இறைவன் சொன்ன விஷயத்தையும் தாண்டி இறைவனுடைய அதிகாரத்தை கையில எடுக்கிற மாதிரி உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது, இவ்வளவு அநியாயம் என்றல்ல, நீ நிச்சயம் மறுமை நாள்ல நரகத்துலதான் போய் கிடக்க போற என்று இப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோமே ஆனால் அது நம்மளுடைய மறுமை வாழ்க்கையவே நாசமாக்கிவிடும். நாம அல்லாட்ட நன்மை எதிர்பார்த்துதான் இந்த நல்ல பணிக்குள்ள வர்றோம், தாவா பணியில நம்மளை ஈடுபடுத்த நினைக்கிறோம், அந்த தாவா பணிகள்ல நம்மளை ஈடுபடுத்த நினைக்கும் பொழுது இறைவன் சொன்ன விஷயத்தை தைரியமா எடுத்து சொல்லலாம், அதுல எல்லாம் எந்த குறை வைக்க கூடாது,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபஸ்தா பிமா துஅமர், நபியே உமக்கு ஏவப்பட்டதை போட்டு உடைப்பீராக. நம்மளுடைய பிரச்சாரத்துல சமரசம் இருக்க கூடாது. அல்லாஹ் சொன்ன கருத்தை மாற்றி நம்ம பேசக்கூடாது. நாமளா நம்மளுடைய சொந்த கருத்தை மார்க்கம் என்ற பெயரில் திணிக்க கூடாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் சொன்ன செய்தியைத்தான் மக்களுக்கு பேசணும். ஆனா அப்படி மக்களுக்கு பேசுகிற பொழுது எந்த ஒரு நேரத்திலையுமே நாம என்ன பண்ணிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை சொந்தம் கொண்டாடக்கூடிய நபர்களாக நாம் ஒரு காலம் இருந்திடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். நாம எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான், அல்லாஹ்வுடைய தூதர் உஹது களத்துல பங்கேற்கிறாங்க, அவங்களோடு நிறைய முஸ்லிம்கள் பங்கேற்கிறாங்க. உஹது களத்தினுடைய அந்த ஆரம்ப கட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் வகுத்து தந்த அந்த போர் வியூகம், எதிரிகளை விரண்டோடு செய்கிற அளவிற்கு ஒரு அழகான போர் வியூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வகுத்தாங்க. ஆரம்பத்துல போர் நல்ல சக்சஸா போய் கொண்டிருக்கிறது. எதிரிகள் முஸ்லிம்களுடைய அந்த தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம அவங்க வந்து அப்படியே புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உஹது களத்தின் பொழுது ஒரு 50 நபித்தோழர்களை அந்த மலை மேல நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்க எதிரிகள் எந்த வழியா வர்றாங்களோ அதை நீங்க எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த வழியா வர்றாங்கன்ற தகவலும் சொல்லணும். இன்னும் நீங்க அங்க மேல இருந்து அவங்க அம்பாலையும் அவங்கள தாக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான திட்டத்தை சொல்லி, நான் உத்தரவிடம் தண்டியும், நீங்க இந்த கீழே இறங்கி வரக்கூடாது. ஒருவேளை இந்த போர்க்களத்துல கொல்லப்பட்டு எங்களுடைய அந்த உடல் சதைகளை பறவைகள் தூக்கி சென்றாலும் நீங்க என்னுடைய உத்தரவு இல்லாம கீழே வரக்கூடாது. அல்லது நாங்க வெற்றி பெற்று கீழே இருக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருட்களை எடுத்தாலும் நீங்க என்னுடைய உத்தரவு இல்லாம கீழே வரக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, ஒரு 50 வீரர்களுக்கு சொல்லி வச்சாங்க. போர் ஆரம்பத்துல சிறந்த முறையில போச்சு. ஆனா எதிரிகள் விரண்டு ஓடி போன பிறகு அந்த 50 வீரர்கள் இறை தூதருடைய உத்தரவு இல்லாம கீழே இறங்கி வர்றாங்க. அதுல ஒரு சில தோழர்கள் இல்ல, ரசூலுல்லாஹி உத்தரவு இல்லாம நம்ம கீழே போக கூடாது என்று இதர நபர்களை சொன்னாலும் அதை எதிரிகள் போயிட்டாங்களே, இவ்வளவு பயந்து போனவங்க மீண்டும் நம்மள்ட்ட வரையா போறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கீழே இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கடுத்து இதை அறிந்து கொண்ட அந்த எதிரிகள் முஸ்லிம்களை சுத்தி வளைச்சு தாக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா எல்லாரும் சின்ன பின்னமாக சிதறக்கூடிய அளவிற்கு அந்த கடுமையான தாக்குதல் நடக்குது. அல்லாஹுவின் தூதருடைய கடவாய்ப்பருக்கள் வெட்டப்படுகிறது. அப்படி கடவாய்ப்பருக்கள் வெட்டப்பட்டு அவர்களுக்கு அப்படியே ரத்தம் வழிந்து ஓடும் பொழுதே அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறுவார்கள், நபியினுடைய அந்த முகத்திலேயே இவ்வளவு காயத்தை ஏற்படுத்தியவர்கள், நபியினுடைய கட்டவாய் பற்களையே உடைத்த இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று இறை தூதர் சொல்லும் பொழுது, இது பொதுவா ஒரு ஆள் பாதிக்கப்பட்ட சில நேரங்களில் என்னை அடிச்சிட்டியா நீ ஜெயிச்சிருவியா, அல்லாஹ் உனக்கு உதவிடுவான என்று இது ஒரு சாதாரண மனிதரை போன்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அந்த பாதிப்பின் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அல்லாஹ் சும்மா இல்ல, உடனே வசனம் இறக்குகிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷை, இறைவனுடைய அதிகாரத்தில் நீங்க கை வைக்க, அது எப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைப்பீங்க, உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறான் என்றால் நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க, நீங்க அதை பொறுமையாக எதிர்கொள்ளுங்க. ஒரு ஆளுக்கு வெற்றி கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது அது என்னுடைய அதிகாரம், லைசலக்க மினல் அம்ரிஷை, இறைவனுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லி காட்டுறானே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வுகளிலேயும் நாம பெற வேண்டிய ஒரு பாடமாக, எந்த ஒரு நேரத்திலேயுமே நாம பிற சமுதாயத்தை திருத்த போகிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய நபர்களாக நாம இருந்திடக்கூடாது என்பதை அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக சொல்லுகிறது. அதே மாதிரி அதுல நாம பெற வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இவர் இந்த தாவா பணி செய்த ஒரு நபர், அந்த வணக்க வழிபாட்டில் இருந்த நபர், இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்திற்கு சொந்தக்காரராக ஆகிறதுக்கு அவருடைய நாவு தான் காரணமாச்சு. அந்த நாவு விஷயத்திலையும் நாம எல்லா நேரத்திலும் கரெக்டா இருந்துக்கணும். ஏன்னா நாம வந்து நம்மளையும் அறியாம அதிகமான தவறுகள் எதுலதான் நாம விடுவோம், நம்மளுடைய நாவுகள்ல விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் 6478 நபிமொழியாக அறிவிக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவங்க என்ன சொல்றாங்க, இன்னல் அபுதலா எத்த கல்லமு பில் களிமத்தி மின் ரில்வானில்லா, இறைவனுடைய பொருத்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தையை அடியார்கள் பேசி விடுகிறார்கள். லா யுல்கி லஹா பாலன், அதனுடைய விளைவுகளை அறியாம சில நேரம் பேசுறாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இறைவனுடைய பொருத்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது.
இப்படி இறைவனுடைய பொருத்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த அடியார்கள் பயன்படுத்துவார்களேயானால் ஏர்ஃபஉஹுல்லாஹு பிஹா தரஜாத்தின், இதன் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய படித்தரங்களை உயர்த்துவான். நம்ம நாவ மாத்திர இறைவனுடைய பொருத்தத்திற்கு பயன்படுத்தணும்னு வைங்க, நிச்சயம் நமக்கு இறைவனுடைய படித்தரங்கள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய தரஜாக்கள் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவரே தொடர்ச்சியாக சொல்றாங்க, இன்னல் அபுதல யதகல்லமு பில் கலிமா. அதே போல சில நேரங்கள் அடியான் ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான், சஹித்தில்லா, இறைவனுடைய கோபத்திற்குரிய சில வார்த்தைகளை பேசி விடுகிறான். லா யுல்கி லஹா பாலன், அதனுடைய விளைவை அறிந்து கொள்ளாமல் நாம் இப்படி ஒரு வார்த்தையை உதிர்க்கின்றோமே, இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை என்ற அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை அடியாமல் சில நேரங்களில் சில ஆட்கள் பேசி விடுறாங்க. இப்படி பேசுவதன் மூலமாகவே எஹ்வி பிஹாஃபி ஜஹன்னம், அவன் அதன் காரணமே நரகத்துல போய் விழுந்துடுறான். அப்ப நம்மளுடைய நாவு இருக்குதே, நம்முடைய உறுப்புகளிலேயே நாவுங்கிறது ஒரு சின்ன ஒரு உறுப்பு தான், அதை நாம் முறைப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறாங்க. அதை நாம முறைப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா அதை நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும்னாங்க. இதை நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான நேரம் வந்தாலும் சரி, இன்றைக்கு சில நேரங்கள்ல பார்க்கலாம், நல்ல நிலைகளில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை அதிகம் அதிகம் புகழக்கூடிய நம்முடைய சமுதாயம், நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு சிரமம் என்று வருகிற பொழுது, ஒரு நெருக்கடி ஒரு உயிரிழப்பு என்று வருகிற பொழுது, இறைவனை ஏசக்கூடிய வார்த்தையை சர்வ சாதாரணமாக பேசுறாங்களா இல்லையா? இன்னைக்கு மௌத்தான வீடுகள்ல போய் பாருங்க, மௌத்தான வீடுகள் என்ன நடக்குது, இறந்தவரை குளிப்பாட்டி வைத்திருப்பார்கள், எல்லா மக்களும் வெளியே பார்க்கறதுக்காக வருவாங்க, வரும் பொழுது அங்கே பெண்கள் போடக்கூடிய ஒப்பாரிகள் எப்படி இருக்கிறது, இறைவா உனக்கு கண் இல்லையா, இறைவா உனக்கு காது இல்லையா, நீ ஏன் என்னுடைய இந்த மகனுக்கு இப்படி பண்ணுன, என் மகன் நல்ல வணக்கசாலியாத்தான் இருந்தான், பக்கத்து வீட்டுக்கார என்னென்ன அநியாயமெல்லாம் பண்றான், அவனெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா, அவன் எவ்வளவு தப்பு பண்ண, இவன்கிட்ட என்னென்ன தப்பு இருந்துச்சு, அவனையெல்லாம் விட்டு விட்டு என் மகனுடைய உயிரப்பை நீ எடுத்துட்டியே, உனக்கு கண் இல்லையா காது இல்லையா. அல்லாஹ் பொருந்தாத ஒரு வார்த்தைய, இறைவன் திருப்தி பெறாத ஒரு வார்த்தைய சர்வ சாதாரணமாக ஒரு கஷ்டமான நேரத்துல சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறமே, அப்ப என்ன நெருக்கடி என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு காலம் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இறைவனுடைய பொருத்தமற்ற ஒரு வார்த்தைகளை நம்மளுடைய நாவிலால் பயன்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, சஹீஹுல் புகாரியில 1303 செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அல்லாஹுவின் அனஸ் பின் மாலிக் அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவங்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை அல்லாஹு தந்தான், அந்த ஆண் குழந்தையும் 1.5 வயதுல இறந்து போகுது. ரசூலுல்லாஹி அவங்களுடைய கையில இருக்கும் போதே அந்த குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தை இறந்த பிறகு அல்லாஹுடைய தூதர் கடுமையாக அழுகிறாங்க. அப்படி அல்லாஹுடைய தூதர் கடுமையாக அழுகும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் நீங்களும் அழுகிறீங்க, இந்த அளவுக்கு நீங்க அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே, இன்னஹா ரஹ்மா, நான் அழுவது என்பது இது இறைவனுடைய ஒரு அருள், என்னுடைய குழந்தை இறந்திருக்குது, என்னுடைய குழந்தை இறந்திருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன், நானும் ஒரு மனிதர் தானே, இறைவனால் வழிகாட்டப்பட்ட ஒரு தூதராக நான் அனுப்பப்பட்டாலும் நானும் ஒரு மனிதர் தானே, இது இறைவனுடைய அருள் என்று சொல்லிவிட்டு, இன்னல் ஐன ததுமஉ வல் கல்ப யஹ்சுனு, என்னுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, என்னுடைய உள்ளங்கள் கவலை கொள்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வலா நகூலு இல்லா மா யர்லா ரப்புனா, எங்களுடைய இறைவன் எதை பொருந்தி கொள்வானோ அதை தவிர வேற எந்த வார்த்தையும் நாங்க இந்த நேரத்துல பேச மாட்டோம். என் புள்ள இறந்த ஒரு நேரம் தான், உள்ளம் கடுமையான கவலையில் இருக்கிற ஒரு நேரம் தான், கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான், இந்த நேரத்திலேயும் இறைவன் பொருந்தாத வார்த்தையை நாங்க சொல்ல மாட்டோம், இறைவனால் பொருந்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை தான் நாம சொல்லுவோம், இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹிம் யா இப்ராஹிமுல்ல மஹ்சூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவினால் நாம ரொம்ப கவலையில் இருக்கிறோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது. அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இந்த உலகத்துல நாம தாவா காலத்துல இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவுதான் கஷ்டமான ஒரு காலத்துல இருந்தாலும் சரி, நாம நம்முடைய நாவுகளை முறையாக பயன்படுத்தினால் அது நாம் சொர்க்கம் செல்வதற்கு வழிவகுக்கிறது, இறைவனால் பல அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. நாம நம்முடைய நாவுகளை ஒழுங்காக பயன்படுத்தாமல் இறைவனுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோமே ஆனால் நிச்சயம் அது நம்மளை மறுமை நாளில் நஷ்டவாளியாக கொண்டு போய் தள்ளிவிடும்.
அப்ப இத கவனத்தில் கொண்டு நாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து ஒரு சிறந்த பாடத்தை எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இன்னொரு நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு, சஹீஹுல் புகாரியில 5789 ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை ஒரு மனிதர் என்ன செய்கிறார், கடந்த காலத்துல அவர் வந்து போறாரு, ரோட்ல போகும் பொழுது நல்ல ஆடைகளை போட்டு ஒரு பெருமை அடிச்சவரா, என்னைய மாதிரி அடுத்தவங்க உண்டா, என்னைய மாதிரி அடுத்த பணக்காரங்க இருக்க முடியுமா என்ற அளவிற்கு ஒரு பெருமையோட என்ன செய்கிறார், அவர் வந்து வெளியே போய் கொண்டிருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது இதா ஹசஃபல்லாஹு பிஹி, இறைவன் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி பெருமையோடு நீ போய்கிட்டு இருக்கிறியா, அல்லாஹ் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறான், அப்படி ஏற்பட்ட நிலநடுக்கத்தினாலே அவர் பூமிக்குள்ள போய் அன்றிலிருந்து கியாம நாள் வரை அவர் பூமிக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு தண்டனை மாதிரி அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான், நீ ஏன் பெருமை அடிக்கிற, பெருமை அடிக்கிற அந்த பண்பு உனக்கே வந்துச்சு, ஒருத்தனுக்கு நான் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கங்கிறதுக்காக அவன் அதுக்காக பெருமை அடிக்கிறதா, ஒருத்தன் இந்த உலகத்துல கஷ்டப்படுகிறான் என்று சொல்றதுக்காக அவனை இழிவா கருதுறதா, அப்ப எவன் பெருமையோடு பயணித்தானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை அன்றிலிருந்து கியாம நாள் வரை அவன் பூமிக்குள் புதைந்து கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அல்லாஹ் வழங்குவதாக இப்படி கடந்த காலத்துல உள்ள ஒரு நிகழ்வை அல்லாஹுடைய தூதர் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த நிகழ்வு நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு பாடம் என்ன என்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மனிதர்கள் பல நேரங்களில் நம்மளுடைய பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்னைக்கு பொருளாதாரங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கு. அல்லாவே குரான்ல சொல்றான், தான் நாடியவர்களுக்கு நான் பொருளாதாரத்தை நிறைய கொடுப்பேன், நான் நாடுனா அந்த பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பேன். அப்ப பொருளாதாரங்கிறது அது நம்ம கையில உள்ளதே கிடையாது. சில ஆட்கள் இன்னைக்கு நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, அவங்க படிக்காத மக்கள்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க, சில ஆட்கள் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தின் பக்கம் போயிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க இன்னைக்கு பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க. அப்ப அந்த செல்வம் கொடுக்கிறது, இந்த உலகத்துல ஒரு மதிப்பை தருவது எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில உள்ள ஒண்ணே. அப்ப அப்படி ஒரு ஆளு ஒரு நல்ல மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம் இருக்கிறாருன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு அப்படி போக வேண்டியதுதான். அப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக என்னை போல ஆள் உண்டா, எல்லாமே எனக்கு கீழே தான், எல்லாமே எனக்கு அற்பமானவர்கள் தான் என்ற இந்த தன்மை, இந்த பெருமை என்பது எந்த ஒரு அடியானிடத்திலேயும் ஒரு காலமும் வந்துடக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறளை சொல்லுகிறான், இபாதுர் ரஹ்மான், அந்த ரஹ்மானினுடைய அடியார்கள் யாரு என்றால், அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, அவங்க இந்த பூமியில நடந்து போனாலும் ஒரு பெருமையாக பகட்டாக அப்படி போகமாட்டாங்க. அவங்க பூமியில நடந்து போறாங்கன்னு சொன்னா ஹவுனா, பணிவாகத்தான் போவாங்க. வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், வீணர்கள் அவர்களோடு பேசினால் அந்த டயத்துல அவங்க என்ன செய்வாங்க, காலு சலாம சலாம் சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வீணர்களோடு தேவையற்ற சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இபாதுர் ரஹ்மான், இறைவனுடைய அந்த அளவற்ற அடியானினுடைய அடியார்களே, அவங்களுடைய தன்மையாக அல்லாஹ் சொல்றது என்ன, அவங்க என்னதான் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்க பணிவோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று இதைத்தானே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். கொஞ்சம் அப்படியே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே, இறைவனுடைய அந்த அருளின் காரணமாக, லிந்தலகும், நீங்கள் அந்த மக்களிடத்துல மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவு குந்த ஃபல்லன் கதீலல் கல்ப், நீங்க வந்து மூர்க்கத்தனம் கொண்டவர்களாக, கடின சித்தம் உள்ளவர்களாக அந்த மக்களிடத்திலே காணப்பட்டால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக்க, அவங்க என்றைக்கும் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க, உங்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய அந்த மென்மை தன்மை தான், நீங்க அவங்கள்ட்ட மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக இருந்தது கிடையாது, நீங்க அவங்களிடத்துல பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தது கிடையாது. இன்னும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 3312 செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபர் முதன் முதலாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வர்றாரு. எப்படி முதன் முதல்ல பார்க்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பல மன்னர்களை பார்த்திருக்கிறாரு. அப்படி மன்னர்களை பார்த்த ஒரு நபர், இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடிய, மதீனாவினுடைய ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக வர்றாரு. அப்படி வருகிற பொழுதே ஒரு விதமான நடுக்கம் அவருடைய உடலில் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி நடுக்கத்தோடு வரும் பொழுது அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க,
நான் ஒரு மன்னன் அல்ல, மத்த மன்னன் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களே. ஒரு அரசன் அரச முன்னாடி ரொம்ப நடுநடுங்கி நிக்கணும், இப்படி நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களே. நீங்க கற்பனை பண்ணதை போன்று நான் ஒரு காலம் அந்த அது போன்ற மன்னன் கிடையாது. இன்னமா அன இப்னு இம்ராத்தின் தவ்குலுல் கதீர், காய்ந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய அந்த உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மகன் தான் நான். நான் வந்து பெரிய அளவில் உள்ள ஆள்லாம் கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தன்மை எனக்கு தரல. இறைவன் என்னை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான், ஒரு காய்ந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மகனா தான் என்னை ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹுடைய தூதர் உண்மையிலேயே பெருமை அடிப்பதற்கு ஒரு தகுதி ஒருவருக்கு இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய தூதரை சொல்லல. ஏன்னா அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி பொறுப்புலையும் தலைமை பொறுப்பை தந்தான், ஆன்மீகத்திலேயும் தலைமை பொறுப்பை தந்தான். அது உண்மையிலேயே அவங்களுக்கு சிறந்த ஒன்றாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி அதை வச்சு செஞ்சாங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, நம்ம நாட்டிலும் ஏழை தாய் மகன் இருக்கிறாங்களா இல்லையா? பேருக்கு தான் ஏழை தாய் மகன், சாப்பிடுறது ஃபுல்லா தாய்வான் காளான். 4 லட்சம் ரூபாய் சாப்பாடு தான் உள்ள போகுது. டிரெஸ் உடுத்தினா 30 லட்சம் ரூபாய் டிரெஸ், கண்ணாடி போட்டா அது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விலை உயர்ந்த கண்ணாடி, மழை பெய்யுது வெயில் அடிக்குது குடை பிடிக்கிறதா இருந்தா சரி, ஒரு 100-200 அதுக்கே நல்ல குடைகள்லாம் இருக்குது. லட்சக்கணக்கில் காசை கொடுத்து தான் குடையை வாங்கி போக பிடிக்கும். இன்னைக்கு அவங்க தான் ஏழை தாயினுடைய மகனா சொல்லப்படுறாங்க. ஏன்னா நாங்க பெரிய ஆட்சியாளராக இருக்கிறோம், நாங்க தான் இன்றைக்கு இந்த நாட்டையே நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு இவ்வளவு பகட்டோடு ஒரு பெருமையோடு நடந்து கொள்றாங்களே. ஆனா அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பெருமை கருவம் என்ற அந்த தன்மையை தன்னுடைய வாழ்க்கையில் அறவே கடைபிடிக்காம இருந்தாங்களே. இன்னும் அந்த பெருமை குறித்து நாம் அறிய வேண்டிய சில செய்திகள், அந்த வரலாற்று நிகழ்வு நாம் பெற வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.